அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 18/4 சித்திரை மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை, தசமி திதி மாலை 5:32 வரை, பின்பு வளர்பிறை ஏகாதசி, ஆயில நட்சத்திரம் காலை 7:56 வரை, பின்பு மக நட்சத்திரம், சித்தயோகம் காலை 7:56 வரை, பின்பு அமிர்த யோகம். சுப முகூர்த்த நாள் ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை, சுப உரையல் காலை 9:00 முதல் 11 வரை, மதியம் 1:00 முதல் 1:30 வரை, மாலை 4:00 முதல் 6 வரை, இரவு 8:00 முதல் 9 வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் சூரியன் குரு, சிம்ம ராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி செவ்வாய், மீனராசியில் சுக்கிரன் ராகு புதன் பக்ரகதியில். இனி இன்றைய ராசி பலன். மேஷராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 5 கேது 6 சஞ்சரிப்பது முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆகும். சனி செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 10 சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் அடைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். தேவையில்லாத அடைச்சல்கள் உண்டாகும். முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களால் தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை வலு சற்று கூடுதலாக இருக்கும். வீண் குழப்பங்களால் மன அமைதி குறைவு ஏற்படும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் குரு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது மிகச் சிறப்பான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்தி லாபகரமான பலன்களை பெறுவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. சக ஊழியருடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 சந்திரன், 8 சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது.
வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். பொதுவாக அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் பாக்கியஸ்தானமான 9 வீட்டில் சூரியன் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதியில் எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6 வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 8 சூரியன் 12 சந்திரன் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஏற்படும். குறிப்பாக ஒரு சிலருக்கு சட்ட ரீதியாக சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. பொதுவாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். அதன் காரணமாக பணியில் கொஞ்சம் நிம்மதியில்லாத நிலை ஏற்படும். பொதுவாக வேலை தொடர்பாக தேவையில்லாத பயணங்கள் கூட ஏற்படலாம். அதனால் உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்துவது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் சந்திரனானவர் சிறப்பாக அமைய பெற்று 6 ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். பணியில் உங்கள் மீது இருந்த அவப்பெயர்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை உண்டாகும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, பாம்பு புற்றுக்கு பால் விடுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு.
விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி செவ்வாய் சனி சேர்க்கப்பெற்று சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று கவனமாக இருப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். தொழில் ரீதியாக தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் இருக்கும் என்றாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். வேலை ரீதியாக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடுவது என்றாலும் சற்று சிந்தித்து பொறுமையோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதும் முயற்சி ஸ்தானமான மூன்றில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளை பெறக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த இரு நாட்களாக இருந்த சந்திராஷ்டமமானது தற்போது முடிவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி மன அமைதி ஏற்படும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்களுக்கு இருந்த மன குழப்பங்கள் விலகுவது மட்டுமில்லாமல் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 சனி செவ்வாய், 8 சந்திரன் காலை 8 முதல் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். உடன் இருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். உடன் இருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பக்குவமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முடிந்தவரை பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் பணிபுரிந்து விட்டு பிறருடைய விஷயத்திலோ பிறருடைய வேலையிலோ தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7 சந்திரன், 3 சூரியன் இருப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக சில அனுகூலங்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும்.
நல்ல நட்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட தற்போது தீர்த்து ஒரு வளமான பலன்களை அடையலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் சோர்வு காரணமாக எடுத்த காரியங்களில் ஈடுபடுவதில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று ரெண்டில் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சந்திரனானவர் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுக்கடுத்து பார்க்கின்ற பொழுது தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு தீர்வு கிடைத்து மன மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கூட தற்போது கிடைத்து அதன் மூலம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல உங்களிடம் திருமண வாழ்க்கையை பற்றி இன்று ஒரு தகவல்களை கூற உள்ளேன். திருமண வாழ்க்கை, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். இன்றைய சூழலில் மன வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமாக அமைவதில் பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது. 20-30 வருடத்திற்கு முன்பு இருந்தது போல் இப்பொழுது இல்லை. 20-30 வருடத்திற்கு முன்பெல்லாம் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பக்குவ நிலை இருந்தது. இப்பொழுது இருவருக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பக்குவ நிலை என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. கால சூழ்நிலைக்கு ஏற்ப, ஒருத்தர் வாழக்கூடிய நிலையில் ஏற்ப, பொருளாதார நிலை, பொதுவாக கடந்த காலங்களில் பெண்கள் பெரும்பாலும் வந்து வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தார்கள். தற்போது பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள். கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு செல்கின்ற பொழுது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறைகிறது. அது மட்டும் இல்லாமல் இருவருக்குமே பணிச்சுமை அதிகப்படியாக இருப்பதால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறதுக்கான நேரமே கொஞ்சம் குறைஞ்சு வருது. அதாவது, என்னிடம் ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து கல்யாணம் ஆன புதுசுலையும் சரி, கல்யாணத்துக்கு பிறகும் சரி, கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு சில பெண்கள் ஒரு சில ஆண்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு வேலை வாய்ப்பு ரீதியாக ப்ரமோஷன் கிடைக்குமா, வெளிநாடு போவேனா, சொந்த வீடு வாங்குவேனா, சொத்து வாங்குவேனான்னு ஒரு சிலர் கேட்கறது. ஜாதக ரீதியாக வேலை வாய்ப்பு யோகம் சிறப்பா இருந்தா கூட ஒரு சிலர் கேட்கறது என்னன்னா, எனக்கு வந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் உண்டான்லாம் கேட்கறாங்க. இன்னைக்கு ஆண் பெண் இருவருக்குமே சரி, ஒரு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு காலகாலத்தில் குழந்தை பெற்றுக்கணுன்றதை வந்து நிறைய பேர் நினைக்க மாட்டேன்றாங்க.
அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது, வேலையில் முன்னேறது, சொந்த தொழில் செய்கிறது, வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, வெளிநாடு போகிறது, அதெல்லாம் எப்போ வேணாலும் கிடைக்கும். ஆனால் வந்து திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட சரியான வயதில் அமைந்தால்தான் வாழ்க்கை. சரியான வயதில் வாழ்க்கை அமையாவிட்டால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருமணம் செய்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய குழந்தைகள் முன்னேறி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வருகின்ற போது அவங்க குழந்தைகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல கொஞ்சம் இடையூறு உண்டாகும். ஒரு ஆண் என்றால் 27-28 வயசு, அதிகபட்சம் 30 வயசுக்குள்ளே கல்யாணமாகி செட்டில் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 50-55 வயசு ஆகின்ற பொழுது அவங்களுடைய பையனோ பொண்ணோ ஒரு வேலைக்கு போய் நல்லபடியாக செட்டில் ஆகி அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதுபோல் ஒரு பெண்ணுக்கு வந்து 25-27-28 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்துருச்சுன்னா, அந்த பெண்ணுக்கு ஒரு 50-55 வயசு ஆகின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய குழந்தைகளுடைய சப்போர்ட் வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சரி, இது வந்து ஒரு பொதுவான தகவல். ஜோதிட ரீதியாக ஒரு மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், மன வாழ்க்கை காலகாலத்தில் நல்லபடியாக இருக்கணும்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆண் ஜாதகம் என்றாலும் சரி பெண் ஜாதகம் என்றாலும் சரி ஜாதக கட்டத்தில் லக்னத்துக்கு 7ஆம் வீடு நல்லா இருக்கணும். 7ஆம் வீடு என்பது திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். ஒரு ஆண் ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய பாவம், திருமண வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய கிரகம் சுக்கிரன். பெண் ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய கிரகம் செவ்வாய். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்து சுபகிரக சேர்க்கை, சுபகிரக தொடர்போடு இருந்துட்டா அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 7ஆம் வீட்டில் ஒரு சில கிரகம் இருந்தாலோ, 7ஆம் அதிபதி ஒரு சில கிரக சேர்க்கை பெற்றிருந்தாலோ வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக நிறைய என்னுடைய அனுபவத்து ரீதியாக பார்க்கின்ற பொழுது 7ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், உங்களுக்கு வந்து குரு, புதன், சுக்கரன் போன்ற கிரகங்கள்லாம் இருந்துட்டா வாழ்க்கை என்பது ஓரளவுக்கு நல்லபடியாக போயிடுது. 7ஆம் வீட்டில் சனி ஆதிக்கும், கேது ஆதிக்கும், சந்திரன் ஆதிக்கம் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது இல்லை. சந்திரன் ஆதிக்கத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து சுபகிரகமாக இருக்கின்ற போது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஆனால் தேய்பிறை சந்திரன் இருந்தால் ரொம்ப பிரச்சனையை கொடுக்குது. அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்து 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலோ, 7ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருந்தாலோ வாழ்க்கை நல்லா இருக்குது. 7ஆம் வீட்டில் சனி, ராகு, கேது, சந்திரன் போன்ற கிரகங்களுடைய தொடர்பு இருந்தாலோ, தேய்பிறை சந்திரன் தொடர்பு இருந்தாலோ அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள்லாம் உண்டாகிறது. 7ஆம் வீட்டில் சனியுடைய ஆதிக்கம் இருந்தால் திருமணம் தாமதமாகிறது, காலதாமதமாக நடக்கிறது, திருமண வாழ்க்கையில் ஒரு நாட்டம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய நிலை உண்டாகிறது. அதுபோல 7ஆம் வீட்டில் கேது இருந்தாலோ, 7ஆம் அதிபதி கேது சேர்க்கை பெற்றாலோ வாழ்க்கையில் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது. 7ஆம் வீட்டில் கேது இருந்தாலும், 7ஆம் அதிபதி கேது சேர்க்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு கல்யாண ஏஜில் வந்து கேது நடந்தாலோ, கேது புத்தி நடந்தாலோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகிறது. அதுபோல ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரனோட கேது சேர்ந்தாலும், பெண் ஜாதகத்தில் செவ்வாயோட கேது சேர்ந்தாலும் அவங்களுக்கு மன வாழ்க்கை வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை. கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் சுக்கரனோட கேது சேர்ந்திருந்து கேதுவோட திசை நடந்தால் கண்டிப்பாக அது பிரிவினை, பிரச்சனைகள், சிக்கலை உண்டாக்குது. ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ, ஆணுக்கென்றால் சுக்கரன் வந்து செவ்வாய், புதன், சூரியன், குரு போன்ற கிரக சேர்க்கையோடு இருந்தால் லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆணுக்கு சுக்கரன் வந்து சனி சேர்க்கை பெற்றாலோ, சுக்கரன் வந்து ராகு கேது சேர்க்கை பெற்றாலோ, ராகு சேர்க்கையாவது கொஞ்சம் வந்து அந்நிய ஜாதி, வெளியிடங்கள், வெளியூர் அந்த மாதிரி அமைப்புகள் சொல்லலாம். கேது சேர்க்கை என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து சனி சேர்க்கை பெற்ற ஜாதகங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மன வாழ்க்கையிலே ஒரு நாட்டம் இல்லாமே இருக்காங்க. சனி செவ்வாய் சேர்க்கை பெற்ற ஜாதக நேயர்கள், சனி செவ்வாயோட செவ்வாய் சனி சேர்க்கை பெற்ற ஜாதக நேயர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணால் கூட கல்யாண வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, ஏனோதானம் இருக்கிறது, ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கிறது, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு அன்பு இல்லாமல் இருக்கிறது, ஒரு பாசம் இல்லாமல் இருக்கிறது. வேலை மற்ற விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வந்து மன வாழ்க்கைக்கு அவங்க கொடுக்கறதுல பெரும்பாலும்
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட கேது சேர்ந்தால் அவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விட்டு கொடுத்து போகணுன்ற எண்ணமே இல்லாமல் இருக்கிறாங்க. நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கேன். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் மன வாழ்க்கையை நன்றாக இருப்பதற்கு ஏழாம் இடமும் ஆண்கள் ஜாதத்தில் சுக்கரனும் பெண்கள் ஜாதத்தில் செவ்வாயும் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும். நல்ல நிலையில் இருந்தால் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருப்பதை பற்றி ஒரு சில தகவல்கள் தற்போது உங்களிடம் கூறியுள்ளேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் போது ஒரு புதிய தகவல்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.